ओम गोपिका जीवन स्मरणम गोविंदा गोविंदा नमः पार्वती पतये हर हर महादेव सद्गुरु स्वामिनः जय। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्याजेत सर्वविघ्नोपशान्तये वागीशाद्यास्व मनसः सर्वार्थानामुपक्रमे इन्नत्वा कृतकृत्यास्युः तन्नमामि गजाननं दोर्भिर्युक्ता चतुर्भिस्फटिकमणिमयीमक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दुशङ्खस्फटिकमणिनिभासमाना समाना सामेवाग्देवतेजं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना चतुर्दशसु विद्यासुरमतेजा सरस्वती सा देवी कृपया मह्यं जिह्वा सिद्धिं करोति च मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्। अनन्तगुणसम्पन्नमनन्तभजनप्रियम् अनन्तरूपिणं वन्दे गुरुमानन्दरूपिणं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात्परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। गुरवे सर्वलोकानां भिषजे भवरोगिणां निदये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमः। अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीगुरुभ्यो नमः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। युधिष्ठिर उवाच सर्वेषामेव मासानां तुलामासः परस्मृतः प्रशस्तः सर्ववाराणां सोमवारस्तु कार्तिके प्राशस्त्यं केन सम्प्राप्तं तद्वृते तु सद्वृते तु फलं किमु। सर्वेश्वरन् भगवानुडैय अनुग्रहत्तोडु कूड पुराणंगळै दिनमुम् सिरिदु नेरमावदु केट्कणुम् அப்படிங்கிற ஒரு முக்கியமான நோக்கத்தோடு கூட புராணங்களை ஆங்காங்கு பார்த்துனுகிறோம். 18 புராணங்களில்தான் நாம் வாழ வேண்டியதான முறைகளை விரிவாக காண்பிக்கிறார் வியாசாச்சாரியர். வேதத்தினுடைய சாரமாக புராணங்களை அனுகிரகம் செய்திருக்க அவசியம் கட்டாயம் நாம் தினமும் சிறிது நேரமாவது புராணம் கேட்பது வழக்கமாக வச்சுக்கணும், கட்டாயம் கேட்கணும். புராணங்களிலே தான் நம்முடைய தர்மங்கள் அனைத்தையும் விரிவாக சரித்திரம் மூலமாக சொல்லப்படுறது. முக்கியமாக நாம் தெரிந்தோ தெரியாமலோ நிறைய தவறுகளை செய்துடுறோம். அந்த தவறுகள் தான் நமக்கு கடைசி காலத்தில் சிரமங்களை கொடுக்கும். அதுதான் ரிஷிகள் சொல்கிறபோது ஜென்மாந்தர கிருதம் பாபம் வியாதி ரூபேன பாததே தச்சாந்திஹி ஔஷதைஹி தானைஹி ஜபஹோம சுரார்ச்சனைஹி அப்படின்னு நமக்கு ரிஷிகள் காண்பிக்கிறார். அதாவது இந்த ஜென்மாவில் செய்யக்கூடியதான தவறுகள் மாத்திரமில்லை, ஜென்ம ஜென்மாந்தரங்களில் செய்யக்கூடியதான தவறுகள் கூட அனுபவிச்சுதான் தீர்த்தாகணும் அந்த பாபகர்மாவை, பாப பலனை. ஜென்மாந்தர கிருதம் பாபம், அந்த பாபமானது நமக்கு எப்படி வெளிப்படும் அப்படின்னா வியாதி ரூபேன பாததே, வியாதிகளாக வெளிப்படும். அன்னன்னைக்கு செய்ய வேண்டியதான காரியங்களில் தவறுகள் செய்தாலும் அல்லது தெரியாமல் நாம் தவறுகள் செய்தாலும் செய்ய வேண்டிய காரியங்களை விட்டாலோ இதனால் வரக்கூடியதானது பாப பலன். அந்த பலன் நமக்கு வியாதியாக வெளிப்படும் உடம்பில். அப்படிங்கிறதுனாலே தான் கட்டாயம் தவறுகள் செய்யக்கூடாது. பாபங்களையே நமக்கு தர்மசாஸ்திரம் பிரிக்கிறது. தர்மசாஸ்திரத்தில் ஒரு காண்டமே சொல்லப்பட்டிருக்கு, பிராயஷ்சித்த காண்டம் அப்படின்னு பேர்.
ஷட்காண்டம்னு பேர் தர்மசாஸ்திரத்துக்கு. ஷட்காண்டம்னா ஆறு காண்டங்களை உடையது, ஆறு பகுதிகளாக இருக்கு. முதல் பகுதிக்கு வர்ணாசிரம தர்ம காண்டம் அப்படின்னு பேர். இரண்டாவது காண்டம் ஆன்மீக காண்டம். மூன்றாவது ஸ்ராத்த காண்டம். நான்காவது திதி நிர்ணய காண்டம்னு. ஐந்தாவது பிராயஷ்சித்த காண்டம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதற்கு பிறகு ஆசூச்ச காண்டம்னு இருக்கு. இப்படி ஆறு காண்டங்களாக இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காண்டத்திலும் ஒவ்வொரு விஷயங்களை முக்கியமாக கொண்டு நிறையா நமக்கு தகவல்களை காண்பிக்கிறோம். இந்த தர்மசாஸ்திர கிரந்தம் என்பது மொத்தம் 12-13 புஸ்தகங்களை கொண்டது. அவ்வளவையும் நாம் தெரிஞ்சுக்கணும், படிக்கணும். அப்படி படித்து நாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் மகாபிரிவா என்ன பண்ணினா, மகாபிரிவாருடைய ஷஷ்டியப்த பூர்த்தி ஆன பிறகு இந்த தர்மசாஸ்திரங்களை பூரா அனைவரும் தெரிந்து கொள்ளணும், முக்கியமாக ஸ்திரீகள் தெரிஞ்சுக்கணும், பெண்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக மகாபிரிவா ஒரு முக்கியமான காரியத்தை பண்ணினான். தீர்க்கதரிசி அப்படின்னு மகாபிரிவால் சொல்லணும்னா இந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டு சொல்லலாம். என்ன பண்ணினா, எல்லோரும் சம்ஸ்கிருதம் கற்றுண்டு அந்த தர்மசாஸ்திரங்களை படிப்பது அப்படிங்கிறது ரொம்ப சிரமம், அதற்கு அவ்வளவு காலம் செலவழிக்க முடியாது. ஆனால் சுலபமாக தெரிஞ்சுக்கணும், அதை அப்படியே மனசில் நிறுத்திக்கணும் அப்படின்னா பெண்களால் தான் முடியும் அப்படிங்கிறதுனால பெரியவா சொன்னால், இந்த தர்மசாஸ்திரத்தை பூரா மேலே அந்த இருக்கக்கூடியதான சம்ஸ்கிருத மொழியிலையும் கீழே தமிழ்லையுமா போட சொல்லணும், அதை அப்படியே மொழிபெயர்ப்பு செய்து போடணும் அப்படின்னு பெரியவா உத்தரவு பண்ணினான். எதற்குன்னா, பெண்கள் எல்லோருக்கும் நிறைய நேரம் இருக்கு, அவர்களுக்கு மத்தியானம் வேலையில் ராத்திரி வேலையில் நிறையா டைம் இருக்கும். அந்த சமயத்தில் ஏதோ பொழுது வீணடிக்காமல் அவர்களெல்லாம் பொழுதுபோக்காக நம்முடைய தர்மசாஸ்திரங்கள் எல்லாம் தெரிந்து வச்சிருந்தால், தசாம் புத்தி சதுர்குணாகான்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது, பெண்களுக்கு புத்திசக்தி 4 மடங்கு அதிகம், அது கெட்ட வழியில் செலவாகும் அந்த புத்திசக்தி. இந்த தர்மசாஸ்திரங்கள்லாம் படித்தால் அவர்களுக்கு மறக்கவே மறக்காது, ஒரு விஷயத்தை சொன்னால் ஞாபகம் இருக்கும். அப்படி பெண்கள் எல்லோரும் பொழுதுபோக்காக படிக்கட்டும் அப்படின்னு தமிழில் போட சொன்னால் பெரியவா. அப்போது எல்லாரும் சொன்னால், அது அப்படியே தமிழாக்கம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா தர்மசாஸ்திரத்தில் பாரிபாஷிக பதங்கள் நிறைய இருக்குது. பாரிபாஷிக பதங்கள் அப்படின்னா டெக்னிக்கல் வேர்ட்ஸ் நிறைய இருக்குது தர்மசாஸ்திரத்தில். அதெல்லாம் மொழிபெயர்ப்பு பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு சொல்கிற போது, அதெல்லாம் மொழிபெயர்ப்பு பண்ண வேண்டாம், எதை மொழிபெயர்ப்பு பண்ண முடியுமோ அதை பண்ணணும், பண்ண முடியாததை அப்படியே போட்டுடுவோம்னு சொன்னால் பெரியவா. டெக்னிக்கல் வேர்டாக இருக்கிறத அதை மொழிபெயர்ப்பு பண்ண முடியாதுன்னா அப்படியே டெக்னிக்கல் வேர்டை போட்டுடு, பெண்கள் அதை புரிஞ்சுப்பா, முன்ன பின்ன உள்ள வார்த்தையை கொண்டு பெண்கள் அதை புரிஞ்சுப்பா அப்படின்னு பெரியவா சொன்னான். ஏன்னா நிறைய இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு மகாலயத்தில் காருணிக பிதற்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்குது தர்மசாஸ்திரத்தில். தெய்வம் பிதா தத்தோ மாதான்னு ஆரம்பமாக இருக்கு. அதில் ஜாமயா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஜாமிஹி அப்படின்னு ஒரு சொந்தத்தை சொல்கிறது, ஒரு காருணிக பிதற்களை சொல்கிறது. ஜாமின்னா என்ன அப்படின்னா, அது ஒரு டெக்னிக்கல் வேர்டு, நிறையா பேரை குறிக்கிறது. அப்போ அதை எப்படி போடுறதுன்னா, ஜாமீனே போட்டுடு அப்படின்னு சொன்னான் பெரியவா. அதான் இன்றைக்கும் தர்மசாஸ்திரத்தில் மொழிபெயர்ப்பில் பார்த்தால் தமிழில் எல்லா சொந்தமும் போட்டிருக்கும். பெரியப்பா, சித்தப்பா, சகோதரன், தாய்மாமா, அம்மான், அம்மாமி எல்லாம் போட்டிருக்கோம். ஜாமிகள் அப்படின்னு போட்டிருக்கோம். இன்றைக்கும் பார்க்கலாம். ஜாமிகள்னு என்னென்னா ஸ்திரீகளுக்கு தெரியும், ஜாமின்னா யாருன்னு. முன்ன பின்ன உள்ள சொந்தத்தை கொண்டு அவர்கள் கண்டுபிடிச்சிடுவா பெண்கள் அப்படின்னு பெரியவா டெக்னிக்கல் வேர்டெல்லாம் அப்படியே போட்டுடு அப்படின்னு சொல்லி பெரியவா அப்போ போட சொன்னான். ஆனால் பெரியவா அன்னைக்கு போட சொன்னதுக்கு பலன் இன்னைக்கு பார்க்குறோம். இன்றைய தினத்தில் அந்த தர்மசாஸ்திரம் தமிழாக்கம் பண்ணதை ஸ்திரீகள் பெண்கள் படிக்கிறாளோ இல்லையோ, இன்னைக்கு செய்து வைக்கக்கூடியதான வாத்தியர்கள் அத்தனை பேருக்கும் அந்த தமிழாக்கம் தான் கை கொடுக்கறது. ஏன்னா தர்மசாஸ்திரம் படித்தவர்கள் குறைஞ்சு போயிடுது. முறையாக படிக்கணும் தர்மசாஸ்திரம், அது ரொம்ப கஷ்டம். தர்மசாஸ்திரத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சில அடிப்படையான தகுதிகள் வேணும். அதாவது வேதத்தினுடைய முழுமையான அறிவு வேணும். வேதம்னா ஒரு வேதம் மாத்திரம் இல்லை, ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், இப்படி 3 வேதங்களுடைய ஞானம் வேணும். மீமாம்சா சாஸ்திரத்தினுடைய ஞானம் வேணும். வியாக்கரண சாஸ்திரத்தினுடைய ஞானம் வேணும்.
தர்க்கசாஸ்திரத்தினுடைய ஞானம் வேணும், பிரயோக ஞானமும் வேணும், ஸ்ரௌத ஞானம் வேணும். இவ்வளவு இருந்தால்தான் தர்மசாஸ்திரத்தை புரிந்து கொள்ள முடியும். இவ்வளவு ஞானம் உள்ளவர்கள் தர்மசாஸ்திரம் படித்தால் அவர்களுக்கு தான் சரியாக அதை புரிந்து கொள்ள முடியும், மற்றவர்களுக்கு புரிய வைக்க முடியும். அது இப்படி இவ்வளவு தூரம் அதற்கு காலம் செலவழிப்பவர்கள் இந்நாளில் மிக மிக குறைவு. அப்போ பிரயோகம் செய்து வைக்கக்கூடியதான வாத்தியார்களுக்கு ரொம்ப முக்கியம் இந்த தர்மசாஸ்திர ஞானம்ங்கிறது. அதனால இந்த தமிழ்ல போட்டது இன்னைக்கு அத்தனை வாத்தியார்களுக்கும் அதுதான் கை கொடுக்கறது. தர்மசாஸ்திரத்தை பார்த்து ஒரு தர்மம் சொல்றதுங்கிறது விளையாட்டு இல்லை, ரொம்ப பொறுப்பா சொல்லணும். அதுலேயும் பிராயசித்த காண்டம்னு இருக்கு. இந்நாளில் எவ்வளவோ தவறுகள் நடந்து போயிடுறது, தெரிந்தோ தெரியாமலோ எத்தனையோ தவறுகள் நடந்து போயிடுறது. அந்த தவறுக்கெல்லாம் போன போக்கில் பதில் சொல்றதுன்னு இந்நாளில் நிறைய பார்க்கிறோம். காதில் விழருது, அவர் சொன்னார் இவர் சொன்னார்னு நிறைய காதில் விழருது. அப்படி பார்க்கக்கூடாது தர்மசாஸ்திரத்தை. பொழுதுபோக்காக பார்க்கறது, விளையாட்டாக பார்க்கறது, இந்த காலத்திற்கு தகுந்தாற் போல வளைஞ்சு கொடுத்து பார்க்கறது, இப்படியெல்லாம் தர்மசாஸ்திரத்தை வளைக்கக்கூடாது. அப்படி இருப்பவர்கள் தர்மம் சொல்வதற்கு லாயக்கில்லை அப்படின்னு சொல்றது. மேலும் தர்மசாஸ்திரத்திலேயே சொல்லும் பொழுது தர்மம் சொல்பவனுக்கு பொறுப்பு ஜாஸ்தி. பொறுப்புன்னா இல்லைன்னா அவனுக்கும் அந்த பாபம் வந்துடும். அப்படி சொல்லும் பொழுது அஜ்ஞாத்வா தர்மசாஸ்திராணி பிராயஷ்சித்தம் ததாதி யஹ தத்பாபம் சததா பூத்வா தத்வக்த்ரே நதிகச்சதி அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்றது. அஜ்ஞாத்வா தர்மசாஸ்திராணி, தர்மசாஸ்திரத்தை முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் பிராயஷ்சித்தம் ததாதி யஹ, யார் ஒருவன் காலத்திற்கு தகுந்தாற்போல் வாய்க்கு வந்தபடி எந்த ஒரு பிரமாணமும் ஒரு ரெஃபரன்ஸும் இல்லாமல் யார் ஒருவன் தர்மசாஸ்திரத்தை சொல்றானோ அல்லது ஒரு பிராயச்சித்தம் ஒரு பரிகாரத்தை யார் சொல்றானோ தத்பாபம் சததா பூத்வா, அவன் சொல்லக்கூடியதான இந்த பரிகாரம் இருக்கே அந்த தவறு செய்தவனுடைய பாபம் இவனுக்கு 100 மடங்கா அதிகமா வருது. தத்வத்ரு நதிகச்சதி சொல்றவனுக்கு வந்து சேரும். அதுதான் இந்நாளில் பார்க்கிறோம். யாரோ ஒருவன் தவறு செய்தான் பண்ணா இவன் குடும்பத்தில் அந்த கஷ்டம் வந்துடுறது பார்க்கிறோம். உலகத்தில் நிறைய பார்க்கலாம். உலகத்தில் அங்கே நடந்தது ஆமா, உலகத்தில் நடக்காதது இந்த குடும்பத்தில் நடக்கிறதா அப்படின்னு பேசினவனுடைய குடும்பமும் அந்த வம்புல சிக்கிக்கிறத பார்க்கிறோம். அப்போ என்னாச்சுன்னா இன்னும் இவ்வளவு தூரம் எல்லாம் படிச்சு சொல்லி கடைசியில் இவருக்கே இந்த சிரமம் வந்துட்டதே அப்படின்னா ஏன் வராது? அவன் சொல்வது சரியாக இருந்தால் அவன் குடும்பத்துக்கு அந்த கஷ்டம் வராது. பொழுதுபோக்கா சொல்றது அப்படின்னு தர்மசாஸ்திரத்தை சொன்னால் உடனேயே அந்த அத்யுத்கட்டை புண்ணிய பாப்பைகி இகைவ பலமுச்சதே, இந்த ஜென்மாவிலேயே அனுபவிக்க ஆரம்பிச்சிடுவான் அந்த பலனை அப்படின்னு தர்மசாஸ்திரம் எச்சரிக்கிறது. அன்றத்தம் அது மாதிரி அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக சொல்லணும். பிராயசித்தம் சொல்றதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்நாளில் நிறைய தவறுகள் நடந்து போயிடுற, பாபங்கள் நிறைய நடந்து போயிடுறது தெரிந்தோ தெரியாமல். அதாவது அகாமதா பாபம் காமதா பாபம்னு தர்மசாஸ்திரத்தில் ரெண்டாக பிரிச்சிருக்க. அதாவது தெரியாமல் செய்த தவறுகள், தெரிந்து செய்த தவறுகள், இப்படியெல்லாம் பிரிச்சிருக்கு. அந்த பாபமே ரெண்டு விதமாக சொல்லியிருக்கு. பாப பலன் ரெண்டு விதம். அதாவது நரகோத்பாதிகா நரகம் வரைக்கும் கொடுக்கும், நமக்கு நரகத்தையே கொடுத்துடும். இந்த ஜென்மாவையும் வீண் பண்ணி நரகத்தில் யமயாத்தனைகளை அனுபவிக்க வேண்டி வரும், அப்படிப்பட்ட பாபங்கள். இன்னொன்று வியவகார நிரோதிகா அப்படின்னு ஒன்று. அந்த பாபம் பண்ணினா என்னன்னா எல்லோரோடும் சகஜமாக பழகக்கூடாது, வேதம் படித்தவர்களோடு சகஜமாக இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட இரண்டு விதமாக பாபங்கள் இருக்கு. இப்படிலாம் தர்மசாஸ்திரத்தில் பிரிச்சிருக்கு. அதில் நாம் தெரியாமல் செய்யக்கூடிய பாபம்னு பிரம்மஹத்யா சுராபானம் சுவர்ணஸ்தயம்னு போக வேண்டாம். சாதாரணமாக ஒரு விளையாட்டுக்கு ஒரு பொய் சொன்னா கூட பிரம்மஹத்தி பாபம்னு சொல்றது தர்மசாஸ்திரம். அன்றதஞ்ச சமுத்கர்ஷே ராஜகாமிச்ச பைசுனம் குரோஸ்டாலீக நிர்பந்தா சமானி பிரம்மஹத்யா அப்படின்னு பிராயசித்த காண்டம் சொல்றது தர்மசாஸ்திரத்தில். என்ன அன்றதஞ்ச சமுத்கர்ஷே, மனசனால ஒரு பொய் நினைக்கிறான், ஒருவன் வரான் இவன்ட்ட எப்படி பொய் சொல்லலாம் அப்படின்னு யோஜனை பண்ணி பொய் சொல்ற பாபம் என்னன்னா பிரம்மஹத்யா சமானி, பிரம்மஹத்தி பாபத்திற்கு சமம். பிரம்மஹத்தின் என்ன? பசுமாட்டை கொன்ன பாபம் உண்டு, பிராமணனை கொன்ன பாபம் உண்டு, வேதம் படித்தவனை கொன்ன பாபம் உண்டு அப்படின்னு பொய் சொன்னதுக்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இது நிச்சயமா இந்த உலகத்துல இது இல்லாமல் வாழவே முடியாதுங்கிற நிலையில இன்னைக்கு இருக்கும். உத்ரத்ய வாமஹஸ்தேன மேலும்
சகஜமாக நடக்கக்கூடியதான தவறு என்ன அப்படின்னா, இடது கையினால் சாப்பிட்றது. எதை எடுத்து குடித்தாலும் இந்நாளில் எதை எடுத்தாலும் இடது கையில் தான் முதல்ல பழக்கம் வருது. குழந்தை பருவத்தில் அப்படி இருக்கும், அதை மாற்றுவா. குழந்தைக்கு பொதுவாக எடுத்த உடனே இடது கை தான் முதல்ல போகும். ஏதாவது ஒரு சாமான் கொடுத்தா இடது கையை தான் குழந்தை நீட்டும். ஏன்னா அது முதல்ல அந்த மூளை வேலை செய்கிறதுனால இடது கை தான் பழக்கம் வரும். அதை வலது கைக்கு மாற்றணும். வலது கையில் வாங்கிக்கோ, வலது கையை சாப்பிடு, வலது கையில் பண்ணு அப்படின்னு குழந்தைக்கு நாம் மாற்றணும். மாற்றினா வந்துடும். அப்படி இல்லாமல் இடது கையில் எதுவுமே சாப்பிடக்கூடாது. இடது கையில் போட்டு வாயில் போட்டுக்கக்கூடாது. இடது கையினால் எடுத்து எதையும் குடிக்கக்கூடாது. உத்ருத்திய வாமஹஸ்தேன எத்தோயம் பிபதி த்விஜா சுராபானேன தத்துல்யம் மனுராக பிரஜாபதி. இடது கையினால் எடுத்து குடித்தா என்ன பாபம்னா, சுராபானம் பண்ணின பாபம், கல் குடித்த பாபம். கல் சாப்பிட்டா என்ன பாபமோ அந்த பாபம் இடது கையினால் ஜலம் சாப்பிட்டா கூட வந்துடுறது. இப்படி அபிசந்தி கிருத்தே பாபே அசகிருத்வா நேக நிஷ்கிருதி அபரே நிஷ்கிருதிம் ப்ரோஜுஹு அபிசந்தி கிருத்தே பிச்சா. அபிசந்தி கிருத்தம்னா ஞானதா அஜானதான்னு ரெண்டு. தெரிஞ்சு செய்த பாபங்கள், தெரியாமல் செய்த பாபங்கள். தெரியாமல் செய்த பாபத்திற்கு பரிகாரம் உண்டு. தெரிஞ்சே பண்ணின பாபத்திற்கு நேக நிஷ்கிருதி, அதுக்கு பரிகாரமே கிடையாது அப்படின்னு. அதை அனுபவிச்சு தான் தீர்த்தாகும். தெரியாமல் தெரிஞ்சு பண்ணிட்டு ஏதோ தவறு பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்கோன்னு சொன்னால் இந்த உலகத்தில் வேணால் மன்னிக்கலாம். ஆனால் அதற்குன்னு வரக்கூடியதான நரகத்தை அனுபவிச்சு தான் தீர்க்கணும் என்று நமக்கு தர்மசாஸ்திரம் சொல்கிறது. அதனாலே தர்மசாஸ்திரம் சொல்கிறபடி நாம் ஒரு பரிகாரத்தையோ ஒரு பிராயசித்தத்தையோ பண்ணுறதுன்னு வச்சுக்கணும். தர்மசாஸ்திரத்தை முறையாக படித்தவர்களிடத்திலே நாம் தர்மத்தை கேட்க பழக்கப்படுத்திக்கணும். சொல்பவர்களும் அந்த பொறுப்போடு சொல்லணும். யார்கிட்ட தர்மசாஸ்திரம் விஷயமா ஒரு சந்தேகம் யார்கிட்ட கேட்கறது அப்படின்னா, வேத வேதாங்க விதுஷாம் தர்மசாஸ்திரம் விஜானதாம் ஸ்வகர்மரத விப்ராணாம் ஸ்வகம் பாபம் நிவேதஜேத்து. தர்மசாஸ்திரத்தை முறையாக படிச்சிருக்கார், வேதத்தை முறையாக படிச்சிருக்கார், வேதாங்கங்களை தெரிஞ்சின்றிருக்கார், தர்மசாஸ்திரத்தையே ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கார் அப்படின்னா அவர்கிட்ட தான் கேட்கணும். என்ன உண்மையோ அதை அப்படியே கேட்கணும் என்று தர்மசாஸ்திரம் சொல்லும். ஸ்வகர்மரத விப்ராணாம் ஸ்வகம் பாபம் நிவேதையேது. இந்த பாபத்தை சொல்லி கேட்கணும். பாபத்தை சொல்கிறதே ஒரு பரிகாரம்னு. தப்பு பண்ணிட்டா நான் இந்த தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதே ஒரு பரிகாரம். அதான் சங்கல்பத்தில் சொல்கிறோம். மகாசங்கல்பம்னு ஒன்று இருக்குது. ஸ்நானம் பண்ணினா மகாசங்கல்பம் சொல்கிறது. அதில் பார்த்தா பிரம்மஹத்யா சுராபான ஸ்வர்ணஸ்தேஜ குருவங்கனாகமன தத் சம்சர்காக்கிய மகாபாதகானாம் உபபாதகானாம் சமபாதகானாம் எல்லாம் சொல்கிறோம். இதெல்லாம் என்ன பாபங்கள், இந்த ஒரே பாபமாக இருக்கே அப்படின்னு நினைக்கக்கூடாது. இதெல்லாம் சொல்லணும். சொன்னால் என்னென்னா, இதெல்லாம் சொல்கிறதுனாலேயே தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணின பாபங்களுடைய வேகம் குறையும், இல்லைன்னா வியாதியாக ஆவிர்வவிக்கும் உடம்பில். இப்படி நமக்கு தர்மசாஸ்திரம் ரொம்ப எச்சரிக்கிறது. அப்படி அதற்குன்னு உள்ள பரிகாரத்தை பண்ணணும், முறையாக பண்ணணும். காலத்திற்கு தகுந்தாற்போல் அதெல்லாம் வளைக்கக்கூடாது, வளைச்சு பண்ணக்கூடாது. அப்படி முறையாக நாம் இதையெல்லாம் நல்லா தர்மசாஸ்திரம் படித்தவர்கள்ட்ட சொன்னாலே அந்த பாபம் போயிடுறதுன்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறோம். யதாஸ்மனி ஸ்திதம் தோயம் மருதார்க்கேன சுஷ்யதி. ஒரு வெயில் நன்னா சொல்லுன்னு அடிக்கக்கூடியதான ஒரு பாறை, அந்த பாறை சுடுறது கொதிக்கிறது, அங்கே கொண்டு போய் ஒரு சொம்பு ஜலம் விட்டால் என்ன ஆகும்னா மருதார்க்கேன சுஷ்யதி, சடார்னு காஞ்சி போயிடும் அந்த ஜலம். எதனால் காஞ்சி போச்சு அப்படின்னா மூணு காரணம் இருக்கு. மருதம் காத்து, காத்துனால அந்த கல்லில் விழுந்த ஜலம் காஞ்சி போயிடுறது. அர்க்கம் சூரியனுடைய வெளிச்சம், அதனால காஞ்சி போயிடுறது. அந்த கல்லில் உள்ள உஷ்ணம், இந்த மூணு காரணங்கள்னாலே எப்படி கருங்கல்லில் விழுந்த ஜலமானது சுஷ்யதி காஞ்சி போயிடுறதோ, மருதார்க்காக்னி சஞ்சோகாது பாபம் நஷ்யதி தோயவது. அதுபோல நம்மளுடைய அங்கங்களில், நம்முடைய மனசில், நம்முடைய சரீரத்தில் பூசின்றிருக்கிற கல்மஷம் இந்த பாபமானது போயிடுறது. எதனால் போகிறதுன்னா மாருத அர்க்க அக்னி சஞ்சோகாது. நம்ம மேலே விழுறதான காற்று, நம்மகிட்ட இருக்கக்கூடியதான அக்னி, சூரியன், இவர்கள் மூன்று பேர்கள்னால நாம் சொல்ல சொல்ல அந்த பாபங்கள்லாம் நிவர்த்தி ஆறுது அப்படின்னு இருக்கு. ஆகையினாலே தான் இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு வச்சிருக்கு. இதுக்கு என்ன பரிகாரம்னா புராண சிரவணம் முக்கியமான ஒரு உபாயமாக சொல்லப்பட்டது.
அதனாலதான் இந்த புராணங்கள்லாம் இப்ப இத்தனை நாளைக்கு பார்த்துருக்கோம். 12 அத்தியாயத்தை பார்த்துருக்கோம், இப்போ 13வது அத்தியாயத்துக்கு வந்திருக்கோம். இத்தனை நாள் நாம சிரவணம் பண்ணின இந்த துலா மாசத்துல சரித்திரங்களும் நிறைய வந்திருக்கு. அந்த சரித்திரங்கள்லாம் பார்த்தா இந்த பாபம் பண்ணினதுனால அவனுக்கு இப்படி ஒரு பிறவி ஏற்பட்டது, இந்த துக்கம் ஏற்பட்டது, அந்த துக்கமானது நிவர்த்தி ஆச்சுன்னு சரித்திரங்கள்லாம் பார்க்கிறோம். கஷ்டப்பட்டவனுடைய சரித்திரங்கள் தான் பார்க்கிறோம். இந்த பாபம் பண்ணினான், இதனால இந்த துக்கத்தை அனுபவிச்சான் அப்படின்னு பார்க்கிறோம். இதனால என்னன்னா, இது மாதிரி சரித்திரங்கள்லாம் கேட்க கேட்க நம்முடைய மனசுல உள்ள கல்மஷங்கள் நிவர்த்தி ஆறு. இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கணும். இந்த சரித்திரங்கள்லாம் படிக்கிறதுனால என்னன்னா, இது மாதிரி தவறுகள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்நாளில் தர்மம் சொல்றது எப்படி இருக்குன்னா, இது புராணத்திலே இதுக்கு வழி இருக்கு அப்படின்னு இப்படிலாம் வளைஞ்சு கொடுத்து சொல்றது, விளையாட்டாக சொல்றது, கேலியாக சொல்றது, கிண்டலாக சொல்றதுன்னு நிறைய கேட்க முடியறது தர்மசாஸ்திரத்தை. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. தர்மசாஸ்திரத்தை ரொம்ப பொறுப்பாக சொல்லணும், இல்லைன்னா மௌனமாக இருந்தணும். நமக்கு தெரிஞ்சா சொல்லணும், இல்லாட்டா மௌனமாக இருந்தணும். போன போக்கில் சொல்றது, இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் சரிதான், புராண காலத்திலேயே இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றோம். புராண காலத்தில் நடந்ததுன்னா ரிஷிகள்லாம் பண்ணியிருக்காங்கன்னா அவர்களுக்கு உள்ள தபசக்தி என்ன சக்தி, அவர்களுக்கு மந்திர சித்தி எப்படி இருந்தது, அவர்கள் எதையும் மாற்றி செய்ய முடியும். அந்நியதா, அதாவது கர்த்தும் அகர்த்தும் அந்நியதா கர்த்தும் சக்தாகா ரிஷயஹா, எதையும் செய்ய சொல்லி மாற்ற முடியும். அந்த பாபம் இருந்தால் அதை போக்க முடியும். எதையும் சரி பண்ணக்கூடிய சக்தி வாய்ந்தவர்கள் மகரிஷிகள். அதெல்லாம் இந்நாளில் முடியாதுங்கிறதுனால தான் யுகாந்தர விஷயங்கள் அப்படின்னு தர்மசாஸ்திரத்தில் யுக தர்மாகா அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு, ரொம்ப முக்கியமான பகுதி. இது எல்லாருமே படிக்கணும். ஏன்னா இந்த நாளில் நடக்கக்கூடியதான தவறுகளை பூரா சரி சரின்னு ஏற்றுன்னு போகிறது நிறைய வந்திருக்கு இந்த நாள். அது ரொம்ப தப்பு. இதெல்லாம் யுக விஷயங்கள் அப்படின்னு பிரிச்சிருக்கு. எந்த யுகத்தில் இதெல்லாம் பண்ணினால் சரியாகும் அப்படிங்கிறத கால வாரியாக நமக்கு பிரித்து கொடுத்துருக்கா. இப்போ பார்த்தா சமையல்லையே எடுத்துப்போமே, சமையல்லையே ஜீவதண்டுலமிவ ஸ்ரபயதி அப்படின்னு நமக்கு ரிஷிகள் சொல்கிறார். சமைக்கும் பொழுது ஜீவதண்டுலமாக சமைக்கும். ஜீவதண்டுலம்னா பித்தர்களுக்கு சமைக்கிற பொழுது நறுக்கு நறுக்குன்னு இருக்கணும் சாதம், அப்படி சமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஜீவதண்டுலமிவ ஸ்ரபயதி அப்படின்னு இருக்கு. ஜீவதண்டுலம்னா முக்கால் வாசி தான் வெந்திருக்கணும் அரிசி, அப்படி சமைச்சு பண்ணணும். இந்நாளில் முக்கால் வாசி சமைச்சு சாப்பிட்டா உடனே வயத்து வலி வந்துடும், ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிடும். அப்போ இது என்னன்னா, இது யுகாந்தர விஷயம். அந்த யுகத்தில் வேற யுகத்தில் அப்படி பண்ணணும். அப்படி பண்ணால் ஜீர்ணிக்கக்கூடியதான சக்தி உண்டு, அது நமக்கு உடம்பு ஜீரணிக்கும். இந்நாளில் அப்படி பண்ண முடியுமா? பண்ண முடியும். சமைச்சதையே சாப்பிட முடியலையே இந்நாளில், சமைச்சதையே புனப்பாக்கம் பண்ண வேண்டும். அதனால தான் ஆகாரங்கள்லாம் பிஸ்கட்டு இதெல்லாம் ரொம்ப சுலபமாக ஜீரணம் ஆகிடுறதுன்னு, ராத்திரி ஆகாரத்தையே பிஸ்கட்டாக சாப்பிட்றதுன்னு வந்துடுது இந்த நாளில். ஏன்னா சாதம் சாப்பிட்டா ஜீரணம் ஆக மாட்டேங்கிறது அப்படி குறைஞ்சி போச்சு. அதற்கு தகுந்தாற் போல் நாம் மாற்றிக்கிறோம். ஆனால் ஜீவதண்டுல மிவசபயத்தின்னு பித்திருக்காரியங்களே சொல்லியிருக்கு. அது இந்த நாள் அது யுகாந்தர விஷயம்னு தர்மசாஸ்திரத்தில் காண்பிச்சிருக்கு. இப்படி அதெல்லாம் நல்லா தெரிஞ்சுண்டு பண்ணணும். யுகாந்தர விஷயம் அதுங்கிறத புரிஞ்சிக்காம முக்கால்வாசி பதத்தில் இந்த நாளில் அரிசி சமைச்சு போட்டால் சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. இப்படி தான் சொல்லியிருக்கு தர்மசாஸ்திரத்தில் அப்படின்னு புரிஞ்சிக்கப்படாது. அது எந்த யுகத்தில் சொல்லியிருக்கு, யாருக்காக சொல்லியிருக்கு, எப்படி சொல்லியிருக்கு, அதை ரிஷிகள் ஒத்துக்கொண்டிருக்காளா, இதையெல்லாம் பார்த்து தான் நாம் ஒரு விஷயத்தை தீர்மானிக்கிறோம். இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு புராணங்கள் தான் காண்பிக்கிறது. அதில் இந்த துலா மாச மகாத்மியம் இருக்கு, அக்னி புராணத்தில் வரக்கூடியதான மகாத்மியம், ரொம்ப முக்கியமான ஒரு மகாத்மியம். இதில் இதுவரை கார்த்திக மாச பெருமைகளை சொல்லி 13வது அத்தியாயத்தில் கார்த்திக மாசத்தில் நாம் என்னவெல்லாம் சாதகமாக அமைச்சிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறார் வியாசாச்சாரியர். இது நாரதசுவாமி பஞ்ச பாண்டவர்களை வச்சுட்டு தர்மபுத்திரருக்கு உபதேசிப்பதாக அமைச்சு கொடுத்துருக்கார் இந்த 13வது அத்தியாயத்தை. யுதிஷ்டிர உபவாச்சா, யுதிஷ்டிரர் கேட்குறார், தர்மபுத்திரர் நாரதசுவாமி கிட்ட கேட்குறார், சர்வேஷாமேவ மாசானாம் துலா மாசா பரஸ்மிருதா பிரசஸ்தா சர்வவாராணாம் சோமவாரஸ்து கார்த்திகே. எல்லா மாசத்தை காட்டிலும் துலா மாசம் அப்படிங்கிறது ரொம்ப உயர்ந்தது அப்படிங்கிறத நீங்கள் சொன்ன பிறகு
இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன், கார்த்திகை மாசத்தையும் சேர்த்து சொல்றத கேட்க முடியல. அப்போ துலா மாசம் உயர்வு அப்படிங்கறத நான் இது வரைக்கும் தெரிஞ்சுட்டேன். கார்த்திகை மாசமும் ரொம்ப உயர்ந்ததுன்னு சொல்வதற்கு காரணம் என்ன? மேலும் எல்லா மாசத்தை காட்டிலும் எந்த மாசம் உயர்ந்தது, எல்லா வாரங்களை காட்டிலும் எந்த வாரம் உயர்ந்ததாக நாம் எடுத்துக்கலாம்? இந்த கார்த்திகை மாசத்துல பிராசஸ்தியம் கேன சம்பிராப்தம் தத்வதேது ஃபலம் கிமு, பிராசஸ்தியம் எதற்கு ரொம்ப ஜாஸ்தி, அதாவது உயர்வு, உயர்வு எந்த மாசத்திற்கு ஜாஸ்தி, எந்த வாரத்துக்கு ஜாஸ்தி அப்படிங்கிறத நீங்கள் சொல்லி அது சம்பந்தமான தர்மங்களை நீங்கள் சொல்லணும் என்று தர்மபுத்திரர் கேட்க, நாரதோவாச்சா சோமவார ஃபலம் பக்ஷே கார்த்திக்யாம் நிருபதச்சுணு வர்த்தானாமபி சர்வேஷாம் பிதிருப்ரீதிகரம் சுபம். பஞ்சபாண்டவர்களுக்கு நாரதசுவாமி சொல்ற, முக்கியமாக நீ கேட்டதும் எனக்கு சோமவார ஒரு விரதமானது எனக்கு ஞாபகம் வருது, அதை நான் முதல்ல சொல்றேன் கேளுங்க. விரதானாம் அபி சர்வேஷாம் பிதிருப்ரீதி கரம் சுபம், எல்லா விரதங்களை காட்டிலும் இந்த சோமவார விரதத்திற்கு பெருமை ஜாஸ்தி. அதுலேயும் கார்த்திகை சோமவாரம் இருக்கே ரொம்ப முக்கியமான ஒரு தினம். ஏன்னா பிதிருப்ரீதி கரம் சுபம் பிதர்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு தினம் அது. யதா சர்வேஷு மாசேஷு கார்த்திகை ஸ்ரேஷ்ட உச்சதே, எப்படி எல்லா மாசங்களுக்குள்ளேயும் கார்த்திகை மாசத்திற்கு பெருமை ஜாஸ்தியோ அதே போல சோமவாரோ அபி சர்வேஷு வாரேஷு ஸ்ரேஷ்ட உச்சதே, எல்லா வாரங்களுக்குள்ளும் சோமவாரங்கிறது ரொம்ப உயர்ந்தது. திரிம்சத் தினானி சோர்ஜேஸ்மின் பிதிருப்ரேதி கராணிஜ திரிம்சத் தினானி யோ விஷ்ணோ தீபாராதனமாச்சரேத்து. ஊர்ஜ மாசம் அப்படின்னு பேர் கார்த்திகை மாசத்தில். அதாவது வேதம் நம்முடைய காலத்திற்கு தனித்தனியாக பெயரே விதிச்சிருக்கு, அது அதற்கு ஒரு பெயரே உண்டு. அதாவது இப்போது நாம் பிரதமா த்விதீயா த்ருதீயா சதுர்த்தி பஞ்சமி ஷஷ்டின்னு சொல்கிறோம் திதிக்கெல்லாம். பிரதமான்னு என்ன? ஒன்னாவதுன்னு அர்த்தம். ஒன்னாவது திதி, த்விதீயான்னு ரெண்டாவது திதி, திருத்தீயா அப்படின்னா மூன்றாவது திதி, மூன்றாவது தினம், சதுர்த்தி நான்காவது தினம், பஞ்சமி ஐந்தாவது தினம், இப்படின்னு நாம் திதிகளை சொல்கிறோம். அது அப்படியே சங்கல்பத்திலேயே சொல்லிடுறோம், பஞ்சம்யாம் சுபதிதௌ ஐந்தாவது நாளில் அப்படின்னு நாம் பெயர் சொல்கிறோம். வேதம் இது அனைத்திற்குமே பெயர் சொல்லியிருக்கு. அப்படி ஒரு வேதம் நமக்கு ஒரு ஒரு தின பிரதமையிலிருந்து ஆரம்பித்து பிரதமா பகலுக்கு ஒரு பேர், பிரதமா ராத்திரிக்கு ஒரு பேர், த்விதீயா பகலுக்கு ஒரு பேர், த்விதீயா ராத்திரிக்கு ஒரு பேர், சுக்லபக்ஷ பிரதமைக்கு ஒரு பேர், கிருஷ்ணபக்ஷ பிரதமைக்கு ஒரு பேர். அது மாதிரி சுக்லபக்ஷ த்விதீயா பகலுக்கு ஒரு பேர், கிருஷ்ணபக்ஷ த்விதீயா பகலுக்கு ஒரு பேர், சுக்லபக்ஷ த்விதீயா ராத்திரிக்கு ஒரு பேர், கிருஷ்ணபக்ஷ த்விதீயா ராத்திரிக்கு ஒரு பேர். இப்படி அவ்வளவுக்கும் பேர் சொல்றது வேதம். அதுதான் நாம் ஆசீர்வாதம் பண்ற போது சொல்றோம், சம்ஞானம் விஜானம் பிரஜானம் ஜானதபிஜானது அப்படின்னு சொல்றோம். ரோஷனோ ரோஷமானோபமான கல்யாணஹா அப்படின்னு கல்யாணத்தில் ஆசீர்வாதம் பண்ணுறது உண்டு. ரோஜனோ ரோஜமானோபனோபமான கல்யாணஹா, இந்த கல்யாணோத்சவத்தில் இன்னாருடைய ஆசீர்வாதம்னு சொல்கிறோமே, இந்த மந்திரம் என்ன சொல்கிறதுன்னா காலத்தினுடைய பெயரை நமக்கு காண்பிக்கிறது. சம்ஞானம் விஜானம் சம்ஞானம் விஜானம் பிரஜானம் ஜானதபிஜானத்துன்னு ஆரம்பமானது. சம்ஞானம் விஜானம் தரிசா திருஷ்டேதி ஏதாவனு வாக்கோ பூர்வபக்ஷஸ்யாஹோராத்ரானாம்நாமதேயானி. இந்த சம்ஞானம் விஜானம் பிரஜானம் ஜானது அபிஜானது அஞ்சஞ்சா பேர். இதெல்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னா ஏதாவனு வாக்கோ பூர்வபக்ஷஸ்ய அகோராத்ராணாம் நாமதேயானி. சம்ஞானம் அப்படின்னா பிரதமையினுடைய பகல் அப்படின்னா, விஜானம் அப்படின்னா த்விதீயினுடைய பகல், சுக்லபக்ஷ த்விதீயினுடைய பகல், பிரஜானம் அப்படின்னா சுக்லபக்ஷ திருத்தீயினுடைய பகல். இப்படி பகலை சொல்றது. அது மாதிரி தரிசா திருஷ்டா தரிசதா விஸ்வரூபா சுதர்சனா அப்படின்னு மந்திரம் இருக்கு. தரிசா அப்படின்னா சுக்லபக்ஷ பிரதமையினுடைய ராத்திரி பேர், திருஷ்டா அப்படின்னா சுக்லபக்ஷ த்விதீயினுடைய ராத்திரிக்கு பேர்,
இப்படி வேதம் அவ்வளவுக்கும் பேர் சொல்றது. ஒரு ஒரு திதிகளுக்கும் பேரு, பகலுக்கு ஒரு பேரு, ராத்திரிக்கு ஒரு பேரு, இப்படியே கூட சங்கல்பம் சொல்றதுன்னு பழைய நாள்ல வழக்கம் உண்டு. சில வித்வான்கள் அப்படி வச்சுட்டார். அதாவது வேதப்படி சங்கல்பம், வேதக்கிரமையான சங்கல்பகா அப்படின்னு உண்டு பழைய நாள்ல. இப்ப வருஷங்கள் சொல்றோம், பிளவநாம சம்பத்சரே, உத்தராயணே, ஹேமந்த ரதோ, இப்படிலாம் சொல்றோம். இதுக்கெல்லாம் வேதத்திலேயே தனித்தனியா பெயர் இருக்கு, அதன்படி சங்கல்பம் சொல்றதுன்னு பழைய நாள்ல ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அதை பத்தியே ஒரு நாளைக்கு நாம விஸ்தாரமா பார்ப்போம். அதுல இந்த மாசங்களுக்கு சொல்ற பொழுது சித்திர மாசம் அப்படின்னா மது மாசம் அப்படின்னு பேர். மதுஷ்ட மாதவஷ்ட மாதவ மாசம் அப்படின்னா வைகாசின்னு பேர். சுக்ல மாசம் அப்படின்னா ஆனி மாசம்னு பேர். சுச்சிஷ்ட சுச்சிஹின்னா ஆடி மாசம்னு பேர். நபஷ்ட நபஹா அப்படின்னா ஆவணி மாசம். நபஸ்யஷ்ட அப்படின்னா புரட்டாசி மாசம். இஷஷ்ட இஷவ மாசம் அப்படின்னா ஐப்பசி மாசம். ஊர்ஜஷ்ட ஊர்ஜ மாசம்னா கார்த்திக மாசம்னு பேர். அதுதான் இங்கே சொல்கிறார் நாரத சுவாமி. த்ரிம்சத் தினானி சோர்ஜேஸ்மின் பிதர்பிரேதி கரானி ச ஊர்ஜே மாசே. இந்த கார்த்திகை மாசத்தில் வரக்கூடியதான 30 நாட்களும் இருக்கு. இந்த 30 நாட்களும் பிதர்களுக்கு ரொம்ப பிரீத்தியை கொடுக்கறது. ஏன்னா பிதர்கள் ஆஷாட மாசத்தில், ஆஷாட மாசம் கிருஷ்ணபக்ஷத்தில் பிதர்கள்லாம் பிதலோகத்திலிருந்து கிளம்புறா பூலோகத்தை நோக்கி கிளம்பி புரட்டாசி மாதம் இங்கே வந்துடுறேன். அதான் மகாலய பட்சம்னு நாம் பண்ணுறோம். பிறகு பிதர்கள் இங்கேயே இருக்கா. திரும்பவும் யமன் இந்த பிதர்களை பூரா எப்போ அழிச்சுன்னு போகிறான்னா கார்த்திகை மாதத்தில் அழிச்சுன்னு போகிறேன். அதனால தான் மகாலய பட்சத்தில் சங்கல்பம் சொல்கிற போது ஆஷாட்யாக கன்னியாகதே சவிதரி ஆஷாட்யாக பஞ்சமாபர பக்ஷ பிரயுக்தன்னு சங்கல்பங்கள்லாம் சொல்கிறோம். அதாவது அஷாட மாசத்திலிருந்து ஆரம்பித்து அஞ்சாவது அபரபக்ஷம் மகாலயபக்ஷம். அந்த மகாலயபக்ஷம் 15 நாளைக்கும் 16 நாளைக்கும் பித்திருக்கள் இங்கே இருக்கா. பிறகும் இருக்கா. எப்போ பித்திருக்கள்லாம் பித்ருலோகத்தை நோக்கி போகிறா அப்படின்னா கார்த்திகை மாதத்தில் தான் போகிறான். அதனால தான் கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு சொக்கப்பனைன்னு கோவிலெல்லாம் ஏற்றுறதும், தீபம் ஏற்றுறோம். வாசலில் திருக்கார்த்திகை அன்னைக்கு தீபம் ஏற்றுறோம். எதற்காகன்னா போகக்கூடியதான பிதர்களுக்கு வழி காண்பிக்கிறோம். தீபம் ஏற்றி அதாவது வான வேடிக்கை எல்லாம் விடுறது. கோவில்களில் சொக்கப்பனைன்னு ஏற்றுவா, பெருசா ஜுவாலை வரும். அது ஏன்னா பிதர்களுக்கு வழி காண்பிக்கிறதுக்காக ஏற்றப்படுறது. பிதர்களுக்கு ரொம்ப சந்துஷ்டியை கொடுக்கக்கூடியது. த்ரிம்சத் தினானி யோ விஷ்ணோஹோ தீபாராதனம் ஆச்சரியது. அதனால தான் திருக்கார்த்திகை அன்னைக்கு தீபங்கள்லாம் ஏற்றுறோம் பகவானை நினைச்சுண்டு. ஏன்னா பகவான் தான் பாலக கர்த்தான்னு பேர். சிருஷ்டி ஸ்திதி ஸ்திதி கர்த்தா யார்? பகவான் நாராயணன், விஷ்ணு. இருக்கிறவர்களை காப்பாற்றுறவர் நாராயணன், கலியில பரமேஸ்வரன். இவர்கள் ரெண்டு பேருக்கும் பிரீத்திக்காக தீபம் ஏத்தணும் கார்த்திகை மாசத்துல. பிதரஸ்தக்ஷணா தேவ சொர்க்கே சிஹோ நிறையே ஸ்திதாக. அப்படி ஏத்தினால் பிதர்கள் சொர்க்கலோகத்தை அடையிறா. அங்கேயே நிரந்தரமாக இருக்கக்கூடியதான நிலையை பிதர்கள் அடைகிறார்கள். விசேஷாது சோமவாரேஸ்மின் கிருதேன சிவசந்நிதோ. முக்கியமாக கார்த்திகை மாதத்தில் சோமவாரம் வரும், 4 வாரம் வரும். அந்த கார்த்திகை சோமவாரத்தன்னைக்கு நெய் விட்டு விளக்கேற்றணும் சிவனுடைய சந்நிதியில். வீடுகளில் நெய் விட்டு தீபம் ஏற்றக்கூடாது. ஆகங்களில் நல்லெண்ணெய் விட்டு தான் தீபம் ஏற்றணும், இல்லைன்னா இழுப்பு எண்ணெய் விட்டு ஏற்றலாம். ஆனால் நெய் விட்டு விளக்கேற்றுறதுங்கிறது வீடில் ஏற்றினால் கலகம் ஏற்படும். அதனால கோவில்களில் பரமேஸ்வரனுடைய சந்நிதியில் நெய் விட்டு தீபம் ஏற்றணும் கார்த்திகை சோமவார தினங்களில். தீபாராத தீபமாராதஜேத் பக்தியா குலகோட்டி சமுத்தரேது. அப்படி கார்த்திகை சோமவாரத்தன்னைக்கு பரமேஸ்வரனுடைய சந்நிதியில் கோவில்களில் நெய் விட்டு தீபம் ஏற்றினார் குலகோட்டிம் சமுத்தரேது. கோட்டி குலங்களை உத்தாரணம் பண்ணுறார் பரமேஸ்வரன். கார்த்திகே சோமவாரேயா சிவபூஜாம் சமாச்சரேது பிரம்மஹத்யாதி பாபேபியா தட்சணா தேவமுச்சதே. இந்த கார்த்திகை மாசத்தில் வரக்கூடியதான சோமவார தினத்தில் யார் சிவபூஜையை பண்ணுறாரோ பிரதோஷ காலத்தில் பண்ணணும். சாயங்கால வேளையில் கார்த்திகை சோமவார தினத்தில் சாயங்காலம் சிவபூஜை பண்ணணும். அப்படி பண்ணுறவன் பிரம்மஹத்யாதி பாபேபியா தட்சணா தேவமுச்சதே.
பிரம்மஹத்தியாதி பாபங்கள் பண்ணியிருந்தாலும் கூட அந்த க்ஷணத்தில் நிவர்த்தி ஆகிடும். பிரம்மஹத்தியான பிராமணன் அடிக்கிறதான் பிரம்மஹத்தின்னு இல்லை. பிரம்மஹத்தியா சமானிச்சா அப்படின்னு பிரம்மஹத்திக்கு சமானமான பாபங்கள்னு 42 சொல்லியிருக்க. பொய் சொல்கிறது கூட பிரம்மஹத்தி பாபந்தான். இப்படி 42 பாபங்கள் பிரம்மஹத்தி பாபத்துக்கு சமமாக சொல்லியிருக்கு. இதெல்லாம் நிவர்த்தி ஆகிடும் கார்த்திகை சோமவார பூஜையினாலே. அதனால தான் மட்டங்கள் எல்லாம் நமக்காக பூஜை பண்ணுறான். பிரதோஷ காலத்தில் சாயங்கால வேளையில் பூஜை பண்ணப்படுறத பார்க்குறோம். கார்த்திகே சுக்லபக்ஷேது சோபனே நவமீ தினே. மேலும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடியதான சுக்லபக்ஷ நவமி திதி இருக்கே, நவமி தினம் ரொம்ப முக்கியமான தினம். உத்பபோவ நிஷாநாதா ததாகிருதயுகம் சுபம். ஏன்னா பரமேஸ்வரன் சந்திரனை தூக்கி சிரசில் வச்சுட்ட தினம் இந்த கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷ நவமி தினம் அப்படின்னு இந்த புராணம் சொல்கிறது. எப்போ பரமேஸ்வரனுடைய சிரசுக்கு சந்திரன் போனார் அப்படின்னா கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷ நவமி அன்னைக்கு தான் போனார். அப்படி சிரசில் பரமேஸ்வரன் அர்த்தச்சந்திரன் சிரசில் வச்சுட்ட தினம் அது. உத்பபூவ நிஷாநாதா ததாகிருதயுகம் சுபம் தஸ்மின் சிவார்ச்சனம் குறையாத் சர்வகாம சமர்த்தஜே. அதிலிருந்து தான் சந்திரமௌலீஸ்வரர் அப்படின்னு பெயர் ஏற்பட்டது பரமேஸ்வரனுக்கு. சந்திரமௌலிகி அப்படின்னா மௌளவ் சந்திரஹா, மௌலின்னு தலைக்கு பேர், தலைக்கு மேலே, தலைக்கு மேலே சந்திரனை வச்சுட்டுருக்கார் பரமேஸ்வரன், அதான் சந்திரமௌலின்னு பேர். அந்த பெயருடைய பரமேஸ்வரனை கார்த்திகை சுக்லபக்ஷ நவமி அன்னைக்கு நாம் அப்படி சந்திரனோடு சேர்ந்து தியானம் பண்ணி, தியானம் பண்ணிட்டு பூஜை பண்ணணும், அபிஷேகம் பண்ணணும். அபிஷேக பிரிய சிவஹா, அபிஷேகம் தான் பரமேஸ்வரனுக்கு ரொம்ப திருப்தியை கொடுக்கறது. எதி த்ரயோதசி சேந்து நவமி வாத கார்த்திகே சாட்சைய பலதா புரோக்த லபியதே பாக்யசாலினா. அப்படி நவமி அல்லது த்ரயோதசி, சுக்லபக்ஷ த்ரயோதசி, இந்த 2 தினங்களில் கட்டாயம் சிவபூஜை பண்ணணும். பிரதோஷ காலத்தில் சாட்சைய பலதா புரோக்த, அக்ஷயமான பலனை கொடுக்கக்கூடியதான தினம் அது. ரொம்ப பாக்யம் பண்ணியிருந்தால் தான் கிடைக்கும். பாக்ய லபியதே பாக்யசாலினா, ரொம்ப பாக்யம் பண்ணியிருந்தால் தான் அன்னைக்கு தினத்தில் நமக்கு ஞாபகம் வரும், பூஜை பண்ணக்கூடியதான சூழல் ஏற்படும், லீவு தினமாக அமையும். த்ரயோதசி சுக்லபக்ஷ த்ரயோதசி ஞாயிற்றுக்கிழமை அல்லது லீவாக அமையும். ரொம்ப பாக்யம் பண்ணியிருந்தால் தான் கிடைக்கும். சோமவாரே து கார்த்திக்யாம் அர்ச்சஜேது அஷ்டயாமசு சங்கரம் சதருத்ரேயேஹி அபிஷிச்ச சஈஸ்வரஹா. அப்படி சோமவாரத்தில் கார்த்திகை மாதத்தில் ராத்திரி முன்ராத்திரியில் சங்கரம் சதருத்ரேயேஹி, சதருத்ரீயம் ருத்ராத்தியாயம் சொல்லி அபிஷிச்ச சஈஸ்வரஹா அபிஷேகம் பண்ணணும். பரமேஸ்வரனுக்கு ருத்ரன் சொல்லி அபிஷேகம் பண்ணினால் போகாத பாபம் இல்லை, பரமேஸ்வரன் மோட்சத்தையே கொடுத்துருவர். நிஷ்காமஹா கிருத்திகா சோமே யவுபோஷ்ய பிரதோஷகே அபியர்ச்ச பாரணம் குறையாது ஸ்வப்பிரபாதே சஈஸ்வரா. அன்றைய தினம் சாப்பிடாமல் இருக்கும், உபவாசம் இருந்து ராத்திரியிலே பரமேஸ்வரனை பூஜை பண்ணி மறுநாளைக்கு பாரணம் பண்ணணும். பிரபாதே மறுநாள் காலை பாரணம் பண்ணி பூர்த்தி பண்ணணும். நிஷ்காம சிவமா புனோதி சகாம ஸ்வர்க்கமா புரியாது. நிஷ்காமமாக பண்ணினால், எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காமல் பண்ணினால் சிவலோகமானது கிடைக்கும். சகாமஹா அல்லது ஏதோ ஒரு காமனையை எதிர்பார்த்து பண்ணினால் அந்த காமனையானது பூர்த்தியாகும். சிவார்ச்சகோ நிஷாபோதி பாபாத்மாபி விசுத்தியதி துரன்னபோக்தா ஆத்மக்னா வைஷ்யதேவிகா. ஏன்னா நாம் செய்ய வேண்டியதான காரியங்களில் முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அதில் என்னென்னா பூதங்களுக்கு பலி போடுறது அப்படின்னு ஒரு காரியம் இருக்கு. நித்தியபடியில் ஷட்கர்மாணி தினே தினே அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது. 6 கர்மாக்களை கட்டாயம் செய்யணும் அறுதொழில் செய்பவர்கள். 6வது என்னென்னா வைஸ்வதேவம்னு பேர். நாம் சாப்பிடக்கூடியதான அன்னத்தினாலே பலி போடணும். யாருக்கு? பூதங்களுக்கு. நமக்கு காய்கனிகள் கொடுத்த மரம் செடி கொடிகளுக்கு, நமக்கு பால் கொடுக்கக்கூடியதான பசுக்களுக்கு, நமக்கு சமைச்சு போடுறவர்கள், நமக்கு உதவி செய்பவர்கள், அத்தனை பேருக்கு, பூதங்களுக்கு அத்தனை பேருக்கும் பலி போடுறது தான் வைஸ்வதேவம்னு பேர். அந்த வைஸ்வதேவம் பண்ணாமல் யார் சாப்பிட்றானோ அத்தனை பேரையும் கொன்ன பாபம் அவனுக்கு ஏற்படுற. அந்த பாபத்தை போக்கிற இந்த கார்த்திகை சோமவாரத்தில் சிவார்ச்சனம் பண்ணுறதுனாலே துரன்னபோக்தா ஆத்மக்னஹா வைஸ்வதேவிகா அமஹாலயகாரே சாது பித்ருக்னஹா புரோச்சதே புதைஹி. மகாலய பட்சத்தில் மகாலயம் யார் சாத்தம் பண்ணாமல் இருக்கானோ
அவனுக்கு பித்ருக்னன்னு பேர், பித்ருக்களை கொன்னவன்னு பேர். அவனை மீட்டு எடுக்கிறார் இந்த பூஜையினால. அஜக்ஞகாரி தேவக்னஹா, அல்லது யாகத்தை நிந்திக்கர், யாகம் செய்பவர்களை கேலி கிண்டல் பண்ணுறது. இப்படி செய்தால் அவனுக்கு தேவக்னஹான்னு பேர். அந்த பாபத்தை போக்குறார். வீரஹா வன்னிவர்ஜிதஹா, வன்னிவர்ஜிதஹா, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அக்னி இருக்கு. அந்த அக்னியை யார் ஆராதிக்கலையோ அவனுக்கு வீரக்னன்னு பேர். பிசுனஹா புத்திரஹா புரோக்தா, பிசுனஹா ரொம்ப கெஞ்சத்தனமாக இருக்கான், செய்ய வேண்டிய தானத்தை செய்யறதில்ல, சொல்பமாக செய்யறது, ஒரு ரூபா தானம் பண்ணுறது, இப்படியெல்லாம் அல்பத்தனமாக இருந்தால் அவனுக்கு பிசுனஹான்னு பேர். அவனுக்கு என்ன பேருன்னா பிசுனஹா புத்திரஹா புரோக்தா, அவனுக்கு மகனை கொன்றவன் அப்படின்னு பேர். அவன் புத்திரனை கொன்னவன். விஷ்ணு விஷ்ணுக்னஹா சாது நிந்தகா, சாதுக்கள் சாதவஹா அப்படின்னா கர்மனிஷ்டா சாதவஹா, அவரவர்களுடைய கடமை ஸ்நான சந்தையை விடாமல் ஒருத்தர் பண்ணிண்டு ஜபம் பண்ணிண்டு இருக்கார் அப்படின்னா அவரை கேலி கிண்டல் பண்ணுறவன். அவனுக்கு விஷ்ணுக்னஹான்னு பேர், பகவானை அடித்தவன் அப்படின்னு பேர். விஷ்ணுக்னஹா சாது நிந்தகா ஏவமாதி மகா பாபாக கார்த்திகே சோமவாசரே உபோஷ்ய ஜாகராத்ராத்ரு சுத்தா சிஹோ சிவ பூஜனாத். இப்படிப்பட்ட பாபங்களையெல்லாம் கூட கார்த்திக சோமவாரத்தன்னைக்கு செய்யக்கூடியதான பூஜையானது போக்கிறது. பஞ்சாட்சரேன மந்திரேன பில்வீர் அபிர்ச்சயே சிவம். கார்த்திகை மாதத்தில் பில்வத்தினால பஞ்சாட்சரம் சொல்லிண்டு பரமேஸ்வரனை யார் அர்ச்சனம் பண்ணுறாரோ, அஷ்டோத்தர சஹசிரந்து சஜேவ கிரிசஸ்வயம், 1008 சஹசிரநாம் அப்படி பண்ணினால் சிவலோகத்தை அடையிறார் பரமேஸ்வரன். ரொம்ப சந்தோஷப்படுறார். ஆசுதோஷின்னு பேர். பரமேஸ்வரன் ரொம்ப சந்தோஷப்படுறார். எப்பிரதோஷேர்ச்சஜே புஷ்பைஹி கரவீரைஹி சிதாசிதைஹி சிவநாம சஹசிரேன சத்தஜன்ம சுவித்தவானு. யார் பிரதோஷ காலத்தில் கார்த்திகை மாதத்தில் கரவீரங்கிற புஷ்பத்தினாலே சஹசிரநாமம் பண்ணுறானோ அவன் 7 தலைமுறைக்கு பணக்காரனாகவே பிறக்கிறான். அப்படி கடைசி வரைக்கும் பணக்காரனாகவே இருக்கான். துர்வாபிர்ச்சஜே சர்வம் எஸ்தன்னாம தஹசிரகைஹி யோர்ச்சஜேது அக்ஷதை சுத்தைஹி சிவநாம தஹசிரகைஹி கார்த்திக்யாம் பார்கவே சௌமியே த்ரயோதஸ்யாம் பிரதோஷகே சதஜன்மதரித்ரோபி தட்சணாத்தனதோ பவேது. பணங்காசு நிறையா வரணும், கடன் தீரணும் அப்படின்னு ஆசைப்படுறவன் கார்த்திகை மாதத்தில் தூர்வையினால பரமேஸ்வரனை அர்ச்சனை பண்ணணும், அருகம்பல்னால அர்ச்சனை பண்ணணும், அல்லது சஹசிரநாமம் பண்ணணும், அல்லது அக்ஷதைஹி நல்ல சுத்தமான அக்ஷதை சோபனாட்சதையை வச்சுட்டு சஹசிரநாமம் பண்ணணும் பரமேஸ்வரனுக்கு. அப்படி பண்ணுறது ரொம்ப ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். சதஜன்ம தரித்ரோபி, தகப்பனாரும் தரித்திரனாக இருந்தார், அவருடைய தகப்பனாரும் தரித்திரனாக இருந்தார், 4-5 தலைமுறைக்கு ஒன்றும் சொத்து சுகம் ஒன்றுமே இல்லைங்கிறவன் கூட தனதோபவேது ஐஸ்வர்யத்தை அள்ளி கொடுத்துருவார் பரமேஸ்வரன். யோபில்ல பல்லவைர் திவ்யேஹி அர்ச்சஜேத்து பார்வதி பதிம் திரிராவர்த்தியா சஹசிரானாம் நாம் நாம் சோமேது கார்த்திகே புஷ்டிமானு பசுமானு ஸ்ரீமானு ரூபவானு பகுபுத்திரவானு சதஜன்மசு சம்பூத்வா சார்வபௌமோ பவேத்ததா. அப்படி த்ரயோதசி கார்த்திக சோமவாரம், அல்லது கார்த்திகை மாதத்தில் சுக்லபக்ஷ த்ரயோதசி, அல்லது கார்த்திகை மாதத்தில் சுக்லபக்ஷ நவமி, அல்லது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடியதான பிரதோஷம், இந்த காலங்களில் யார் வில்வத்தினாலேயோ கரவீர புஷ்பத்தினாலேயோ அருகம்புல்னாலேயோ அக்ஷதையினாலேயோ யார் அர்ச்சனம் பண்ணுறானோ சஹசிரநாமத்தினால, திருராவிரத்தியா சஹசிரநாம் நாம் நாம் சோமேத்து கார்த்திகே புஷ்டிமானு, அவனுக்கு என்ன பலன் கிடைக்கிறதுன்னா புஷ்டிமானு, தேகத்தில் பூர்ணமான ஆரோக்கியம், பசுமானு நல்ல பசு சமிருத்தி, ஸ்ரீமானு ஐஸ்வர்யம், ரூபவானு நல்ல அழகான தேகம், பகுபுத்திரவானு நல்ல வாரிசுகள், நல்ல சந்ததிகள் ஏற்படுறது, சதஜன்மசு சம்போத்வா எத்தனை தலைமுறை 100 தலைமுறைக்கு இவ்வளவையும் அனுகிரகம் பண்ணுறார் பரமேஸ்வரன். சார்வபௌமோ பவேத்ததா சார்வபௌமஹா அப்படின்னா அந்த ஊருக்கு ராஜா மாதிரி அவன் இருப்பான். சப்தமன்வந்தரம் ஸ்தித்வா பீத்வா ஸ்வஸ்திரியதராமிருதம் சிவசாயுஜ்யம் ஆப்னோதி சத்யம் சத்யம் வதாம்யஹம். இப்படி செய்பவன் 7 மன்வந்தரம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப வருஷம்,
அத்தனை வருஷம் அவன் ரொம்ப சுகத்தை அடையிறான், சிவ சாயுஜ்யத்தை கடைசியில் அடையிறான். சத்தியம் சத்தியம் வதாம்யஹம், இது ரொம்ப உண்மை அப்படின்னு பிரதிஜை பண்ணுறார் நாரதஸ்வாமி. யோக்ஞா யோக்ஞா நிவிருக்ஷாயாம் தத்பத்ரேகே விஷ்ணுமர்ச்சஜேது, இதுவரையிலும் சிவார்ச்சனம் செய்ய வேண்டியதான முறையை சொன்னார். அடுத்ததாக விஷ்ணுவர்ச்சனம் செய்ய வேண்டியதான முறையை சொல்கிறார். இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் என்று சொல்லி இதோட பூர்த்தி பண்ணிப்போம். ஸ்வஸ்தி ப்ரஜாப்யஃ பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்க்கேன மஹீம் மஹீஷாஹ கோப்ராஹ்மணேப்யஃ சுபமஸ்து நித்யம் லோகாஸ் ஸமஸ்தா சுகினோ பவந்து. கோபிகா ஜீவனஸ்மரணம். கோவிந்தா கோவிந்தா.